ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இங்கே ஒரு நல்ல முள்ளுச்செடிங்க இருக்குது, மேலே முள்ளுச்செடி செடிங்க எல்லாம் இருக்குது. ஸோ உள்ளே பார்க்குறதுக்கு அது உள் சைடு கூட ஒரே முள்ளுகள்லாம் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது? ஸோ இது உள்ளே வந்து ஒரு நாலு பப்பி இருக்குது, ஒரு டாகு நாலு பப்பி போட்டிருக்கு இது உள்ளே தான். ஸோ இது பாவம் அந்த பப்பிங்கன்னா ஒரு ஒரு திசையில் நவுந்து போயிடுச்சுனால அது நம்ம பார்க்க முடியாது. ஸோ டெய்லி எங்கள் அவங்க காலை ஃபுட்டு வைப்பாங்க, ஸோ நைட்டில் ஃபுட்டு வைப்பாங்க. ஸோ இதில் ஒரு பப்பி மட்டும் நாலு பப்பியில் ஒரு பப்பி எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ தேடும்போது ஒரு முள் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல போய் தலை விட்டுட்டு போவோம், அது படுத்துட்டு வெளியே வராமல் அந்த பப்பி கத்திகிட்டே இருந்துருக்கு. ஸோ ரெண்டு நாள் ஆகிட்டு இருக்குது அது போவோம். ஸோ எங்கள் காலையில் பார்க்கும்போது அந்த பப்பி இப்போ எடுத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ ஏதோ பார்த்து பக்குமா அது எடுத்துட்டோம், எடுத்து அது அவங்க அம்மா கிட்ட கொடுத்தாச்சு. இது நாலு பப்பி இருக்குது. ஸோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு, ஒன்று ப்யூ பிளாக்கு, ஒன்று ப்ரௌன், ஒரு நாலு பப்பி நம்ம க்யூட்டாக. இதுக்கு முன்னே ஒரு பப்பி கூட அது போட்டிருக்கு. ஸோ பவர் நாங்கள் அதை எனக்கு ப்ளூ க்ராஸில் அது விட்டுட்டோம். ஸோ இது க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த பப்பி என்ன செய்ய முடியும், அது கீரி பிள்ளைங்க நிறையா இருக்குது, அதுவும் எடுத்துகிட்டு போயிடுவோம். அது கண்ணு திறந்துச்சுன்னா ஒரு டிசைனில் போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கலாம். ஸோ யார் பக்கம் பக்கத்தவங்க வீடுங்க இருக்குது, ஸோ ஃபுட்டு தான் வைப்பாங்க தவிர இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாங்க அதுங்க. ஸோ நாங்கள் தான் பார்த்துட்டு அந்த பாவம் டபி எடுத்து அதோடய அம்மா கிட்டே விடுத்தோம். அது வந்து நாங்கள் அந்த பப்பி எடுத்த உடனே பப்பியை கடிக்க போகுது, அது கடிக்க போதா அது கவர மாதிரி எடுத்துகிட்டு அது இடத்துல எடுத்துன்னு போகணும்னு நினைக்கிறான்னு தெரில. அது கடிக்கிற மாதிரி இருக்குது, கழுத்தை பிடிச்சிட்டு கழுத்து அது பப்பி ஒரே கத்திக்கிட்டே இருக்குது. ஸோ அதை எப்படியே நாங்கள் எடுத்துட்டோம், அதோட எடுத்துகிட்டு அதோட பாருங்கள் அது பல்ல மாதிரி, அது கை கூட நம்ம உள்ளே விட்டு அந்த பப்பி எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பள்ளம் தோண்டி அது குட்டி போட்டு இருக்குது அது வர. ஸோ அக்கம் பக்கத்து வீடுங்கன்னா இருக்குது, அவங்க என்ன பார்க்க போனேன், இது கண்ணு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு இடத்துல நிற்காது, ஒரு டிசைனில் போயிடும். நம்ம பார்த்துக்கிட்டே இருந்து அதை எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு ஒரு லைப்பு கொடுக்கலாம், இல்லை டூ க்ராஸ் விடலாம், என்ன செய்ய முடியும் போவோம். உங்கள் இடத்துல இந்த மாதிரி எதுனா இன்சிடெண்ட் நடந்ததுன்னா பார்த்துக்கிட்டு இருக்காதுங்கிறது பாருங்கள். இந்த பப்பியை க்யூட் பப்பி. ஸோ அதை அங்கே எடுத்துகிட்டு வேறு இடத்துல மாற்றி வைக்கலாம், துணி போட்டுணும்னா அது அந்த இடத்துல இருந்து வைக்க விட மாட்டேங்குது, அது பழைய இடத்துல எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிது. அதுமாதிரி கடிக்க போகிறது கழுத்து பிடிக்கிது, இது ஒரே கத்திக்கிட்டே இருந்த பப்பி பாவமாக இருக்குது. இந்த டாக்டருக்கு வந்து பப்பியை சரியாக பார்த்துக்க தெரியல இதுக்கு. ஸோ உங்கள் இடத்துல இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னா பார்த்துக்கிட்டு இருக்காதுங்க யூஎஸ். தேங்க்யூ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.